ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் ஜபஸ்டின். ஸோ நம்மளோட சேனலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்டை சின்ன சின்னதாக நிறையா சொல்லி கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் நாங்கள் லாஸ்ட் மந்த் ஒரு பிளான் பண்ணோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்டை ஏ டு செட் எல்லாமே எல்லாருக்குமே புரிகிற வகையில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரைட் ஃப்ரம் பிகினருக்கும் புரியணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் அதை பற்றின ஃபுல் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுமா ஒரு வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணோம். அந்த வீடியோ எல்லாருக்குமே ஒரு ஸ்பூன் ஃபீடிங் லெவலில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, அனிமேட்டட் வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஸ்டெப் மேலே கண்டிப்பாக போகிறதுக்கும், ஓகே ஃபண்டமெண்டலாக இப்படிலாம் இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலோட கண்டிப்பாக லிஃப்ட் ஆவீங்கன்றதுக்கான கேரண்டீட் அஷூரன்ஸ் எல்லாமே என்னால் தர முடியும். ஸோ என்னோட ரிக்வஸ்ட், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி, மார்க்கெட்டிங்ற ஒரு விஷயம் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக மாறிச்சு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பிகாஸ் அப்போ தான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைகள் என்னன்னு உங்களுக்கு புரியும். மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்காக உருவாச்சுன்னா, ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புளும் அவங்களோட ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ அவங்களோட பர்டிகுலர் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கறதுக்காக என்னென்ன யுக்திகள் கையாண்டாங்களோ அது எல்லாமே மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புடவை வியாபாரி இருக்காருன்னா அவர் கஷ்டப்பட்டு ஒரு மேனுஃபேக்சரர் கண்டுபிடிச்சி அந்த சாரீ டிசைன் டிசைனாக வாங்கிட்டு வந்து செல் பண்ணான்னு முடிவு பண்ணிட்டார். செல் பண்ணான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறோம். ஷாப் ஆரம்பிச்சிட்டா ஓகேவா, ஒரு மிஞ்சி போனால் 300-400 பேர் தான் ஒரு ரோடு நடந்து போவாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் நடந்து போகிற இடத்துல நம்ம ஒரு வியாபாரம் பண்ணால் தான் நம்ம வந்து வியாபாரம் பிக்கப் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஆரம்பிச்சதான் சந்தை, விச் மீன்ஸ் மார்க்கெட் பிளேஸ்ன்னு இன்றைக்கி தேதிக்கு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. பட் அன்றைக்கு தேதியிலேருந்து பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணது சந்தைன்னு சொல்லுவாங்க. சந்தையில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் கூடுவாங்க. அப்படி கூடுற இடத்துல என்ன கடைகள் போட்டாலும் அந்த பொருட்கள் வியாபாரம் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆரம்பித்தது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மார்க்கெட்டிங். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கான ஆடியன்ஸுன்றது பரவலாக எல்லா இடத்துலையும் படர்ந்து இருப்பாங்க. பட் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையானது அப்படின்ற ஒரு தெரிவிக்கிற விதமாக நிறைய யுக்திகளை கையாண்டாங்க. அது அடுத்த கட்டத்துக்கு போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆயுர்வேதிக் ஷாப் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஹியூமன்ஸோட ப்ராப்ளம்ஸ் லைக் ஹெட் ஏக்கு, ஹேர் ஃபாலு, ஸ்டொமக் பெயின், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான தீர்வு என்கிட்ட இருக்குது, ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் என்கிட்ட மருந்து இருக்குது, ஆயுர்வேதிக் மெடிசன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் அந்த பர்டிகுலர் ஷாப் இருக்க ஜோனில் பார்த்தீங்கன்னா 100,000 பேர் இருக்காங்க. அந்த 100,000 பேரில் வெறும் 10,000 பேர் தான் அவங்களுக்கு தேவையான ஆடியன்ஸ்னா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, லைக் பிக் நோட்டீஸ் பிளானர்ஸ் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து ஸோ எல்லாருமே வந்து பேப்பர் படிக்கிறாங்க. ஸோ பேப்பரில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலான்ட்டு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கடுத்து ரேடியோ, டிவி இந்த மாதிரி பெரிய வளர்ச்சி அடைஞ்சிது. ஸோ இந்த மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் மெயினாக எதுக்கு அவங்க கையாண்டாங்கன்னா, தனக்கு தேவையான ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு உங்களுக்கு தேவைகள் நிறையா இருக்குது, அந்த தேவையை தீர்க்கறதுக்கான ப்ராடக்ட்ஸும் சர்வீஸும் எங்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக தான் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தேதிக்கு 100-90 விதமான பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதுக்கு கையில் எடுத்தாங்கன்னா, பர்டிகுலராக வேர்ல்டு வைட் பார்க்க வேண்டாம், இந்தியாவில் கிட்டத்தட்ட 140 கோடி பேர் வாழ்கிற ஒரு இந்தியாவில் இன்னைக்கு தேதிக்கு ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை 33 கோடி பேர் யூஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை 23 கோடி பேர் யூஸ் பண்ணுறாங்க, யூடியூப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை 46 கோடி பேருக்கு மேலேயும் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 140 கோடி பேர் வாழ்கிற இந்தியாவில் கிட்டத்தட்ட 50 கோடி பேர் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்நெட் அப்படின்ற நான் ஒரு விஷயத்தை எதை மீன் பண்ண விரும்புகிறேன்னா, மொபைல் மூலியமாகவோ இல்லை கம்ப்யூட்டர் மூலியமாகவோ 50 கோடி பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி சார், நீங்கள் சோஷியல் மீடியாவை பற்றி பேசுகிறீங்க, இப்போ கூகுள் அப்படின்ற ஒரு தளத்தை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சேம் இன்டர்நெட் யூசர்ஸ் எத்தனை பேரோ அதை அப்படியே நம்ம சொல்லலாம். எதுக்கானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளே போனாலே ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணக்கூடிய விஷயம் கூகுள் குரோமோ, சர்ச் இன்ஜினோ, இல்லை ஒரு யூடியூப், எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா 50 கோடி பேரும் கண்டிப்பாக கூகுள்ன்ற ஒரு ப்ராடக்டை எங்கேயோ இடத்துல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன புரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டில் மார்க்கெட் பிளேஸ்ன்ற ஒரு விஷயம் எதுக்கு உருவாச்சுன்னா, மக்கள் எங்கே அதிகமாக கூடுற இடத்துல நம்மளோட ப்ராடக்ட் நம்ம கடையை விரிச்சா சேல் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சோ, அதே மாதிரி இன்றைக்கி பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம், எந்த இடத்துல மக்கள் நிறையா கூடுறாங்களோ, ஐ மீன் நிறைய விசிபிலிட்டி இருக்கோ, அந்த இடத்துல நம்மளோட ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ கொண்டு போய் டிஸ்ப்ளே பண்ணுற பட்சத்தில் நமக்கு சேல்ஸ் வரும். ஸோ அதனால தான் மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக எவால்வ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி தேதிக்கு மட்டும் கிடையாது, ஃப்யூச்சரே இனிமேல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பி தான் இருக்குது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இப்போ என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்ககிட்ட இருக்க ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸையோ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஏற்ற தளம் பார்த்தீங்கன்னா, கூகுள், சோஷியல் மீடியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் என்னென்னு பார்த்தோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக எத்தனை டைப்ஸ் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப்ஸ் அப்படின்னு வந்த உடனே ரொம்ப காம்ப்ளிகேட்டாக செக்ரிகேட் பண்ணாமல் ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்லலாம், எஸ்இஓ அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க,
சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, இமெயில் மார்க்கெட்டிங், அஃப்லேட் அல்லது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இதுதான் வந்து ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணது. இதுக்கு கீழே நிறைய சப்கேட்டகரி வரும். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கேட்டகரியை நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாது. இதுக்கு கீழே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ மார்க்கெட்டிங், மொபைல் மார்க்கெட்டிங், லைக் பிபிசி இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வரும். பட் ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணால் இந்த டைப்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த டைப்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, எக்ஸாம்பிளோட ரியல் டைம் எக்ஸாம்பிளோட ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ அதை வந்து டைரெக்டாக செல் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் அதை வச்சு ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி அது வழியாக செல் பண்ணுறது தான் இன்றைக்கி தேதிக்கு ரொம்ப சிறந்த வழி. கஸ்டமர்ஸ்க்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். உதாரணமாக சொல்லணும்னா, பெஸ்ட் ஹனி ஃபார் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் எழுதுறீங்க. ஸோ அந்த பிளாக் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் அங்கங்கே கீவேர்ட்ஸும், லைக் மக்களுக்கு தேவையான கீவேர்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து உங்கள் ப்ராடக்ட்டோட லிங்க்கும் அட்டாச் பண்ணி உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்து ஒரு பிளாக் டீசெண்டாக எழுதி போஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த பிளாக்ஸை கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ அதில் மேக்ஸிமம் 2%, 10,000 பேரில் 2% அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பேர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 200 பேரில் மேக்ஸிமம் ஒரு 50 பேர் உங்களோட ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பேர் கண்டென்ட் மார்க்கெட் சொல்லுவாங்க. இது வந்து பிளாக் மூலமா மட்டும் இல்லை, வீடியோ மூலமாக ப்ரொஜெக்ட் பண்ணலாம். நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெவலில் கண்டென்ட் மேக் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க பேக் டு பேக். அது வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறதுன்னா, அவங்க யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்காக பேக் டு பேக் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினப்பாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. ரியல் டைமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டாக்டர் ஷர்மிகான்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ரீசெண்ட் டைம்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பர்சன். அவங்க பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நிறைய சேனலில் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு இதுக்கும் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்களோட அல்டிமேட் கோல் என்னன்னா சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் தான். நிறைய நான் ப்ராடக்ட் வைஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டே வந்துட்டேன், நல்ல வேலை இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் பீப்பிள். எப்படின்னா அவங்க டெய்ஸி மருத்துவமனை அப்படின்னு ஒரு மருத்துவமனை சென்னையில் வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் தேவைப்படலாம். அது இன்டெரக்டாக அந்த கிளைண்ட்ஸை கிட்ட போயிட்டு, நாங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆயுர்வேதிக் டாக்டர், எங்ககிட்ட எல்லாருக்குமே மெடிசன்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே வழிகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிற விதமாக அவங்க யூடியூப்பில் தொடர்ந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷார்ட்ஸ் மூலியமாகவும் ஃபுல் வீடியோ மூலியமாகவும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங்கோட முதல் ஸ்டெப். கண்டென்ட் மார்க்கெட்டிங்கோட பெரிய ஒரு பாசிட்டிவாக நான் கருதுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ₹1 கூட செலவு பண்ண தேவையில்ல. பிகாஸ் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு பிளாக் எழுதி போஸ்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு பாட்காஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுக்கோ யாருமே காசு கேட்க போகிறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ₹1 கூட செலவு பண்ணாமல், ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டையோ சர்வீஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான முதல் தகுதி வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படி ஆரம்பித்தா நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. பட் பேசிக்காக கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா என்ன, அதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துட்டேன், பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன். நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு. இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் எக்கச்சக்கமான காம்படிட்டர் இருக்காங்க. இப்போ நான் சொன்ன ஒரு உதாரணத்தில் எடுத்திங்கன்னா, டாக்டர் ஷர்மிகான்றவங்க ஒரு எக்ஸாம்பிள்னா, அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ டாக்டர் ராஜா அப்படின்ற ஒருத்தருமே தொடர்ந்து நிறைய கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலாகவே ஒரு பேஸ் பில் பண்ணிருக்காரு. ஸோ காம்படிஷன்றது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இவங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் 100 விதமான பீப்புள் உங்களை சுற்றி கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்குமே அவ்வளோ வீடியோஸ் அவ்வளோ பிளாக்ஸ் அவ்வளோ பாட்காஸ்ட்டு இன்டர்நெட்டில் போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து ரேஸ், அந்த ஒரு ரேஸில் ஜெயிச்சு உங்களோட கண்டென்ட் எவ்வளோக்கு எவ்வளோ டாப் மோஸ்ட்டுக்கு ரீச் ஆகுதோ அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த நெகட்டிவ் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஸ்பான்சரை ரன் பண்ணுற கூட கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் காம்படிஷன் ரொம்ப ஹெவி. ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு தோன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் இருக்க மொபைலில் நீங்கள் எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கேன்னு யோசிச்சு பாருங்கள். இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் மட்டுமே 230 மில்லியன்ஸ் ப்ளஸ் ஆடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில். ஸோ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இணையதளம் தான். யூடியூப் அப்படின்ற விஷயம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியலி ஒரு சோஷியல் மீடியா தான். அதாவது ஏன் யூடியூப் நான் வந்து பார்ஷியலி சோஷியல் மீடியான்னு சொல்கிறேன்னா, யூடியூப்பில் சர்ச்சும் பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்ச வீடியோஸ் அவங்க காட்டுற சஜஷனில் காட்டுற வீடியோஸும் பார்க்கலாம். பட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சர்ச் பண்ண மாட்டோம், ஃபீடில் என்ன வருதோ அதை பார்ப்போம், லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். தவிர ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஒரு விஷயத்தை நம்ம சர்ச் பண்ணவே மாட்டோம். யூடியூப்பில் சர்ச்சும் பண்ணிக்கலாம், அங்கே ஃபீடில் வர வீடியோஸும் பார்த்துக்கலாம். அதுதான் பார்ஷியலி சோஷியல் மீடியான்னு சொல்வேன். சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ கம்ப்ளீட் ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஆகிப்போச்சு. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு 3 ரீல்ஸ் பாருங்கள், 4th reel ஒரு ஆட் வரும், ஒரு 3 போஸ்ட்டு நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணிகிட்டே இருங்க, கரெக்டாக 4th போஸ்ட்டில் ஒரு அட்வர்டைஸ் கொண்டு வந்து நிற்கும். ஃபேஸ்புக் சொல்லவே தேவையில்ல, 2 போஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு ஆட் அப்ளிகேஷன் ஆட் வரும், ஏதாவது ஒரு வீடியோ ஆட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எதனால் பண்ணுறாங்கன்னா, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஈவன் இந்தியா லெவலில் மட்டும்தான் இன்ஸ்டாகிராம் டாப் மோஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா ஆப்பாக இயங்குது. பட் அது தான் இந்தியா, எல்லா கண்ட்ரிலுமே டிக்டாக் மட்டும் தான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இந்தியாவில் டிக்டாக் பேன் பண்ணதுனால தான் இன்ஸ்டாகிராம் இந்தளவுக்கு சர்வே பண்ணி மேலே வந்திருக்காங்க. பட் டிக்டாக் மட்டும் இருந்தால் இன்னத்துக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எந்த இடமே தெரியாமல் போயிருக்கும், அந்தளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு டிக்டாக். ஸோ நம்ம இந்தியா வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த 3 சோஷியல் மீடியா அப்ளிகேஷனுமே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதை தவிர வந்து ஸ்னாப் சாட், ஷேர் சாட், மோஜி இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் ப்ரிடாமினெண்ட்டாக இந்த 3 அப்ளிகேஷன் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக உள்ள வந்து பீப்புள் வந்து அவங்க டைமை கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்கன்னா டைம் கன்சியூமிங். ஸோ டைம் கன்சியூமிங் என்னென்னா அவங்களோட நேரத்தை செலவழித்து ஒரு இடத்துல கான்ஷியஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இதை நம்ம எதோட கம்பேர் பண்ணோம்னா, ஃபஸ்ட் எடுத்துமே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது மக்கள் எந்த இடத்துல அதிகமாக ஒரு நடந்து போகிறாங்களோ, புலங்குறாங்கன்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த இடத்துல நம்மளோட ப்ராடக்ட்ஸையோ இல்லை ஒரு சர்வீஸையோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுற டைமில் சேல் நடக்கும். அதே மாதிரி ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளோட ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக ஒரு பேனர் ஆடோ இல்லை ஒரு போஸ்ட்டோ போடுற பட்சத்தில் அது மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. மக்கள் நிறைய பேர் பார்க்குற பட்சத்தில் நமக்கு சேல் நடக்கும். அதனால தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே வந்து அதிகபட்சமான ஒரு சேல்ஸை எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து பே பண்ணியும் பண்ணலாம், இன்னொன்று வந்து ஆர்கானிக்காகவும் ரீச் பண்ணலாம். ஆர்கானிக்காக ரீச் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் தருண் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா யூடியூப், அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸு, ரீல்ஸு, ப்ளஸ் ஃபுல் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணி நிறைய வியூவர்ஸோட அட்டென்ஷனை சீக் பண்ணி ஒரு பாடியை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறது எப்படி, கேலரியை பேர்ன் பண்ணுறது எப்படின்ட்டு நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட மார்க்கெட்டிங் எப்படின்னா, இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நிறைய கிளைண்ட்ஸுக்கு ஃபுல் டைம் கோச்சாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவர் ஃபுல் டைம் கோச்சாக நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணதுனால தான் இவர் வந்து ஃபேஸ்புக், யூடியூப்லாம் வந்து பே பண்ணி பண்ணல, ஜஸ்ட் ஆர்கானிக்காக அந்த மாதிரி வீடியோஸை லாங் டேர்முக்கு போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி தான் நிறைய கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் ஆரம்பத்தே சொன்ன மாதிரி மிஸ்டர் தருண் அப்படின்ற ஒருத்தர் உங்களுக்கு தெரியலாம். பட் இதே மாதிரி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆக பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஆல்மோஸ்ட் இது கூட ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங் மாதிரி தான். இன்வெஸ்ட்மெண்ட்டே இருந்தால் கூட ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும், நம்ம கண்டென்ட்டும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஆர்கானிக்காக ரீச் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ செல் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஆர்கானிக்காக ரீச் பண்ணவங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம் கொடுத்தீங்க. ஆர்கானிக்காக இல்லாமல் பே பண்ணி ரீச் பண்ணவங்க யாராவது காட்ட முடியுமோன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பிராண்ட்ஸும் சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா மம்மா அர்த்த எடுத்துக்கோங்க. அவங்களுக்குன்னு தனியாக வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்தால் கூட அவங்க அதிகபட்சமாக இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் ஒரு செலிபிரிட்டி லெவலில் கொண்டாடக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட கொலாபரேஷன் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டையோ சர்வீஸோ செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நீங்கள் மம்மா எர்த்துன்னு சர்ச் பண்ணால் அவங்களோட இன்ஸ்டா பேஜோ யூடியூப் சேனல் வருதோ இல்லையோ அவங்க ப்ரொமோஷன் பண்ணவங்களோட வீடியோஸ் தான் நிறையா வரும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் எல்லாமே மேக்ஸிமம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் பில்ட் பண்ண ஆசைப்பட மாட்டாங்க. ஆல்ரெடி ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பர்சனை வச்சு சேல்ஸ் அக்யூமுலேட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இது வந்து பேடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யார் வேணால் பண்ணலாம், ஆர்கானிக்காகவும் பண்ணலாம், இப்போ நான் சும்மா பே பண்ணியும் பண்ணலாம். பே பண்ணி பண்ணுறதுனால கார்ப்பரேட் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லவே இல்லை. தாராளமாக நம்மளும் ஒரு கம்பெனி மாதிரியே கார்ப்பரேட் லெவலில் ரீடார்கெட்டிங் பண்ணியும் பண்ணலாம். அதுக்கான வீடியோஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீடார்கெட்டிங் அப்படின்ற விஷயம் என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ ப்ராடக்ட்டை பார்த்துட்டிங்கன்னா பேக் டு பேக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள் ஆட்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே அந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே எப்படின்றது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்இஓ. ஸோ எஸ்இஓன்றது பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொன்ன மாதிரி தான், நீங்கள் இதை வந்து பே பண்ணியும் பண்ணலாம், ஆர்கானிக்காகவும் ரீச் பண்ணலாம். ஸோ பேசிக்காக சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூகுள் சர்ச் இன்ஜினோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் கூகுள் சர்ச் இன்ஜினில் அவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெஸ்ட் ரெமெடி ஃபார் ஹேர் லாஸ், ஹவு டு ரெடியூஸ் வெயிட்ஸ், ஹவு டு கெட் ஐடி ஜாப், இந்த மாதிரி ஹவு டூன்ற வார்த்தையை வச்சு எவ்வளோ பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தேடுறவங்களுக்கு பெஸ்ட்டான வெப்சைட்டோ இல்லை பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட்டையோ அவங்களுக்கு காட்டுறது தான் ஒரு சர்ச் இன்ஜினோட வேலை. இதை வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணது பார்த்தீங்கன்னா கூகுள் ஒன்று தான். அதனால தான் வந்து யாஹூ, பிங் இந்த மாதிரி நிறைய சர்ச் இருந்தாலும் கூகுள்ன்ற ஒரு சர்ச் இன்ஜின் ப்ரிடாமினாக இன்றைக்கி தேதிக்கு நிறைய யூசர்ஸால் பயன்படுத்தக்கூடாதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் ஒரு விஷயம் தேடினா கரெக்டான ஒரு ரீசன் கிடைக்கும்பா, கரெக்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்பா அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் சர்ச் இன்ஜினில் ப்ரிடாமினன்ட் லீடராக இருக்கிற காரணமே இது தான். ஸோ கூகுள் சர்ச் இன்ஜினோட வேலை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ கூகுள் சர்ச் இன்ஜினில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அந்த வெப்சைட்டில் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் நிறையா வச்சுருக்கீங்க, ரைட் ஃப்ரம் ரீக்ரோத்லேருந்து டேண்ட்ரஃப் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் ஒரு வெப்சைட்டில் வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே பெஸ்ட் ரிமெடி ஃபார் ஹேர் டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறாங்க. அப்படி சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு 3 இடத்துல உங்களோட வெப்சைட்டை வந்து நின்றுச்சுன்னா உங்களுக்கு சேல்ஸ் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். எதனால்னா சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு டாப் பேஜில் வரீங்க, உங்களோட வெப்சைட்டோட லிங்க் வருது, அந்த லிங்க் கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அப்படி லிங்க் கிளிக் பண்ணுறவங்கள உள்ளே வரவங்க ஒரு 1,000 பேர் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு 20-30 பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கன்வர்ஷன் ரேட்டுன்றது கண்டிப்பாக மாறப்படும், பட் இருந்தாலும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ சர்ச்சினோட வேலை என்னென்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக உங்களோட வேலை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஒரு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைஸ்டு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதும் இல்லை ஒரு சர்ச் ஒரு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ளாகோ இல்லை வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அது சர்ச் இன்ஜினில் எப்படியா லிங்க் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதோட வேலையை நீங்கள் பார்த்தாலே ஆர்கானிக்காக உங்களோட வெப்சைட்டும் ரேங்க் ஆகும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆர்கானிக்காக ரீச் ஆனால் நீங்கள் யாருக்குமே காசு கட்ட தேவையில்ல, ஈஸியாக பார்க்கலாம். இப்போ வெப்சைட்டில் நீங்கள் பெஸ்ட் ரிமெடி ஃபார் ஹேர் ஃபால் அப்படின்னு ஒருத்தவங்க சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில லிங்க்லலாம் வந்து ஆடுன்னு போட்டே வரும், குறிப்பிட்ட சில லிங்க்ல வந்து ஆடெல்லாம் போடாது. விச் மீன்ஸ் அவங்க வந்து கூகுளுக்கு பே பண்ணுறாங்க, இந்த மாதிரி பெஸ்ட் ரிமெடி ஃபார் ஹேர் ஃபால் இல்லை டேண்ட்ரஃப் அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா என்னோடய வெப்சைட்டை நீங்கள் காட்டுங்க, அதுக்கு நான் காசு தரேன்னு சொல்கிறாங்க. இது வந்து பிபிசியில் வரும், அதாவது கூகுள் பிபிசி ஆட் ரன் பண்ணுறாங்க. அப்படி ஆடுன்னு வரலன்னா அப்போ அவங்களோட வெப்சைட்டை கஷ்டப்பட்டு நல்ல ஒரு எஸ்இஓ கண்டென்ட் எழுத தெரிஞ்ச ஒரு கண்டென்ட் ரேட்டர்
கிட்ட கொடுத்து அந்த பிளாகையும் சரி அந்த வெப்சைட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் புல்லட் பாயிண்ட்ஸ் எக்கச்சக்கமான ரோல் இருக்கு. எஸ்இஓன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் முடியக்கூடிய வேலையில் ரிசல்ட்டும் ஒரே நாளில் பார்க்க முடியாது, பட் அதை நீங்கள் ப்ராப்பராக பில்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைமுக்கு உங்களுக்கு வியூவர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆர்கானிக்காக வரதுக்கு வந்து காசு கொடுக்க தேவையில்ல. கூகுள் மாதிரி கம்பெனிஸ் கிட்ட இந்த மாதிரி காசு கொடுத்து சர்ச் இன்ஜினில் மேலே வரதுக்கு பேர் வந்து ஸ்பான்சர் ஆட்னு சொல்லுவாங்க, இல்லை பிபிசி ஆட்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சர்ச் இன்ஜினில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பெஸ்ட்டாக டாப் மோஸ்ட் ரேங்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சேல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா எஸ்இஓக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை ஒதுக்குவாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டெய்லி பேசிஸில் அவங்களால கேம்பெயின் ரன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ ஒன் டைம் இந்த மாதிரி ஆர்கானிக்காக செட் பண்ணிட்டா லைஃப் டைம் உங்களுக்கு சேல்ஸ் வரும்ன்றக்காக தான் மிகப்பெரிய பட்ஜெட்டை எஸ்இஓக்காக ஒவ்வொரு கம்பெனியுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக ஒதுக்குவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து எந்த அளவுக்கு கூகுள் ஆட்ஸ்க்கும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாகவே வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸிகூட்டிவ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், நௌக்கரி இந்த மாதிரி இண்டேட் மாதிரி வெப்சைட்டில் எஸ்இஓ அனலிஸ்ட் எஸ்இஓ எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஜாபே இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக ரீச் ஆகிறதுனால தான். கடைசி ஒரு பாயிண்ட் எஸ்இஓ என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா எஸ்இஓ அப்படின்ற பட்சத்தில் கூகுள் சர்ச் இன்ஜின் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணல, எந்த நேரத்தில் தேடுதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதோ அங்கே எல்லாமே சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் நிறைய விஷயங்களில் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹவு டு மேக் மணி இன் ஆன்லைன், ஹவு டு லிங்க் ஆதார் கார்டு வித் இபில், இந்த மாதிரி ஹவு டுன்ற வார்த்தையை வச்சு க்வெஸ்சன்ஸ் கேட்டு சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. விச் மீன்ஸ் யூடியூப் இஸ் ஆல்சோ எ சர்ச் இன்ஜின். ஸோ யூடியூபும் நீங்கள் ஒரு சர்ச் பண்ணா கல்வி அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதில் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்குன்னு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எப்படியாவது சர்ச் இன்ஜின் கிட்ட நம்ம லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்ட்டு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுவாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கோ சர்ச் இன்ஜின் அதிகமாக சர்ச்சஸ் நடக்குதோ அப்போ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக எஸ்இஓ இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கு அடுத்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அது என்ன அல்லதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே சேர்க்குறேன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த அஃபிலியேட்டர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இதோட ரெண்டு பேரோட ரோல் பார்த்தீங்கன்னா ஒன்று தான், எனக்கு சேல்ஸ் வர வச்சு தரணும். பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி லெவல், ஸோ பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் ஒரு அட்டென்ஷன் சீக்கர். ஸோ நான் கஷ்டப்பட்டு ஒரு கூகுளில் எஸ்இஓ பண்ணியோ இல்லை பே பண்ணி ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயின் ரன் பண்ணியோ நான் ஒரு அவேர்னஸ் தேடுறது பதிலாக மக்கள்கிட்ட நீங்கள் வெளில எஸ்டாப்ளிஷாக இருக்கிற பட்சத்தில் என்னோட ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேருங்க, இதுதான் அவங்க ரோல். உங்களுக்கு ரொம்ப புரிய மாதிரி சொல்லணும்னா கார்ப்பரேட் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே மக்கள்கிட்ட ஒரு நல்ல ரீச் இருக்கணும்னா பெரிய ஸ்டார்ஸ் கிட்ட சொல்லி அவங்க விளம்பரப்படுத்த சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொக்கோ கோலா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை ஃபஸ்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் லைக் ரித்திக் ரோஷன், ஐஸ்வர்யா ராய், தீபிகா படுகோனே, ஈவன் சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆக்டரை வச்சு ப்ரொமோட் பண்ணுற காரணம் பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங் லாட் ஆஃப் பீப்புள். அதாவது அவங்கள பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்குது, அவங்க என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அதை கேட்டுட்டு அவங்க செயல்படுறாங்களா இல்லையான்றது ஒரு அடுத்த ஸ்டெப், பட் ஆனால் அவங்க பேசுறதை கேட்கறதுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸை ஹையர் பண்ணி கொக்கோ காலா மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க பிராண்ட் அம்பாசிடராக மாறினாங்க. மேபி அது அந்த டைமில் இருக்கலாம், பட் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன யூடியூபர்ஸ் கூட ஒரு அட்டென்ஷன் சீக்கர்ஸ் தான். கிட்டத்தட்ட அவங்க ஒரு வீடியோ போட்டாங்கன்னா ஒரு 500,000 பேர் 1,000,000 பேர் பார்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பார்க்குற ஆடியன்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 10-15% ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் கேட்டகரியில் வரும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்றது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இல்லைனா கூட எனக்கு வந்து ஒரு லிங்க்ஸை கிளிக் பண்ண வைக்கிறதுக்கான யுக்திகள் தெரியும். டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணியோ இல்லை இன்டைரக்டாக பிளாக்ஸ் எழுதி சப்மிட் பண்ணியோ உங்களுக்கான விஸ்டர்ஸை நான் கொண்டு வந்துடுவேன். பட் ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து பேமெண்ட் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் பொருளுக்கு நான் ப்ரொமோட் பண்ணி தரேன், சேல்ஸ் ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் கொடுங்க. ஈவன் அமேசான் அஃபிலியேட் கமிஷன் தனியாக ஒரு ப்ராஜெக்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானில் இருக்க ஒரு ப்ராடக்ட்டோட லிங்க்கை உங்களுக்குன்னே ஒரு தனிப்பட்ட லிங்க் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே, அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டோ இல்லை வேறு எதாவது ப்ராடக்ட் வாங்கினா கூட அதுக்குன்னு சர்ட்டன் கமிஷன் உங்களுக்கு ஒதுக்குவாங்க. ஸோ இந்த கமிஷன்ற பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்க பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டை சொல்லுவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் முக்கால்வாசி பேர் எப்படின்னா எனக்கு அந்த கமிஷன்லாம் கிடையாது, நான் உங்களுக்காக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இல்லை ஒரு பிளாக் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்திலேயே உங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோக்கு 2,000 ஆரம்பிச்சு 2 lakhs வரை கூட கேட்கறதுக்கான இன்ஃப்ளூயன்ஸஸ் இன்றைக்கி தேதிக்கு யூடியூப்லேயும் சரி பிளாகர்ஸ்லையும் இருக்காங்க. ப்ளஸ் அந்தளவுக்கு அவங்க ஆடியன்ஸோட ஒரு எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் ஒர்க் அவுட் ஆகும்னு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்லேயே ரொம்ப ஒரு பழைய கான்செப்ட். அது ஏன் பழைய கான்செப்ட்னு சொல்கிறீங்கன்னா எல்லாமே பழைய கான்செப்ட் தான், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஆகட்டும், கூகுள் பிபிசி ஆட் ரன் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. பட் ஆனால் அந்த கான்செப்ட் எல்லாமே இன்றைக்கும் கூடவே நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான ரிசல்ட்டும் கிடைக்குது. பட் இமெயில்ன்ற ஒரு விஷயம் வந்து எப்போ கரெக்டாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்புன்ற ஒரு என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். வாட்ஸ்அப்புன்ற ஒரு விஷயம் என்றைக்கு மக்கள் வந்து கையில் எடுத்தாங்களோ அன்றைக்கி இமெயில்ன்ற ஒரு விஷயம் அவங்களை விட்டு ரொம்ப தூரம் போக ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் இமெயில்ன்ற ஒரு விஷயம் ப்ரொஃபஷனலாக நமக்கு எதாவது ஒரு மெசேஜஸ் வந்துருக்கா இல்லை நம்ம ஒரு யாராவது ஒரு
ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு மெசேஜ் அனுப்புனா யூஸ் பண்ணுற ஒரு டூலாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த டூலை எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்கன்னா, கூகுள்ஸ் வந்து கமர்ஷியல் மெசேஜஸ் பிஸ்னஸ் ஓரியன்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த மாதிரி நிறைய இமெயில் பண்ண வச்சாங்க. யார் வச்சுன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க வச்சு இமெயில் மார்க்கெட்டிங் பண்ண வச்சாங்க. இன்றைக்கி தெரிஞ்சு உங்கள் இமெயிலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மெயிலில் உங்களுக்கு தேவைப்படுற ப்ரொஃபஷனல் மெயில் பார்த்தீங்கன்னா 1-2 தான் இருக்கும், சம்டைம் 0 கூட இருக்கலாம். பட் அட்வர்டைஸ்மெண்ட் ரீதியாக வர மெசேஜ் பார்த்தீங்கன்னா 10 மெயில் கூட இருக்கலாம். ஸோ இதனாலே என்ன பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து இமெயில்ன்ற ஒரு விஷயத்தை பெரிய பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை. அதில் வர கமர்ஷியல் மார்க்கெட்டிங் இமெயில்ஸை மதித்து உள்ளே போய் ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரேர் தான். ஸோ அதனால் இமெயில் மார்க்கெட்டிங் கான்செப்ட் வந்து என்றைக்கோ வந்து டைல்யூட் ஆயிடுச்சு நான் சொல்லுவேன். ஆனால் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி மேக்ஸிமம் பெருசாக வளரல. பட் ஆனால் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேரை ரீச் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். அதாவது உங்களை யாராவது உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே யாராவது ஒரு பர்சன் வந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் வாட்ஸ்அப் ரீதியாக மார்க்கெட்டிங் பண்ணலாம். அவங்களுக்கு மெசேஜஸோ இல்லை ஏதோ ஸ்டோரிஸ் மாதிரி சென்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்கள ஆக்ஷன் எடுத்து சேல்ஸ் கொண்டு வரலாம். ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் வந்து கண்டிப்பாக அந்த இமெயில் மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயத்தை அப்படியே டைல்யூட் ஆக்கி அது மேலே இன்றைக்கி வாட்ஸ்அப்னு ஒரு விஷயம் உட்காந்துருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு டைப்புக்கு பதிலாக இன்ஃப்ளூயன்சஸ் வெர்சஸ் அஃபிலியேட்டர் சொல்லணும். அதே மாதிரி இன்றைக்கி இமெயில் மார்க்கெட்டிங் அல்லது வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அப்படின்னே கூட சொல்லலாம் எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும். இதோட ப்ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு பர்சனல் கனெக்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். பிகாஸ் வந்து நீங்கள் எந்த ஒரு கஸ்டமர்ஸையும் நீங்கள் டைரெக்டாக ஃபோன் கால் பண்ணியோ இல்லை ஒரு எஸ்எம்எஸ் மூலியமாகவோ அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஃபோன் பண்ணாலே அவங்க எரிச்சப்படுவாங்க, கத்துவாங்க, எஸ்எம்எஸ் பண்ணாலும் யாருமே மதிக்க மாட்டாங்க. பட் வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை ஒரு இமெயில் மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு நெருங்கி பழகிற ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் பழக ஆரம்பிச்சிடலாம். அது மூலிமா நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ஈஸியாக அவங்ககிட்ட புஷ் பண்ணி சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, இதுக்காக நிறைய டூல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஆகட்டும், இமெயில் மார்க்கெட்டிங் ஆகட்டும், முக்கியமாக இதுக்கு நிறைய டேட்டாஸும் தேவைப்படும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸோட டேட்டாஸோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். பிளைண்டாக நீங்கள் பண்ணலாம், பட் அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த கான்செப்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஒதுக்கி இவ்வளோ பெரிய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ நம்மளோட சேனலில் இதே கான்செப்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற அட்வான்ஸ்டு வீடியோஸ் எல்லாமே சின்ன சின்ன வீடியோஸாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மறக்காமல் நீங்கள் எல்லாருமே பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்டில் வேறு என்னென்ன வீடியோலாம் போடணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்தந்த வீடியோஸ்லையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி புது புது வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.